எல்லோரும் கரங்களை தட்டுவோம். எல்ஷடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீர். எபினிஷரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினிஷரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகளாய் கரம் தட்டி பாடிடு. Yeah.
என்ன தேவையாக இருந்தாலும் அதுக்கு அவரே பதிலாக இருக்கிறார். நமக்கு சமாதானம் வேணும்னா அவரே நம்முடைய யெகோவா ஷலோம் ஆயிருக்கிறார். துணைக்கு ஆள் இல்லைன்னா அவரே யெகோவா ஷம்மாவாக இருக்கிறார். பார்த்து கொள்றதுக்கு, உங்களை நடத்துகிறதுக்கு, ஆலோசனை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையா? அவரே யெகோவா ரூவாவாக இருக்கிறார். சுகம் வேணுமா, பலன் வேணுமா, சரீர சுகம் வேணுமா, இன்னைக்கு வியாதியிலிருந்து சுகம் வேணுமா, அவரே நம்முடைய யெகோவா ரஃபாவா இருக்கிறார். ஆகவே சூழ்நிலை பார்த்து அஞ்ச வேண்டாம், நம்முடைய பிரச்சனைகளை பெருசாய் பார்க்க வேண்டாம். இந்த யெகோவா தேவன், இந்த மாபெரும் தேவன், இந்த சர்வ வல்ல தேவன், எல்ஷடாய் தேவன், இவரை பெரியவராய் பார்ப்போம்.